உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீங்க எனக்கு சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணி வைக்கலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன பேசுற நீ? நமக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, மறந்துடாத. ஏங்க, யார யாரோட ஒப்பிடுறீங்க? நம்ம பொண்ணு சந்தனங்க, இவ சாக்கடை. தப்பு பவித்ரா மலை மட்டும் இல்ல, இதோ நிக்கிறானே தடிமாடு, இவன் தான் பிரச்சனைக்கே காரணம். அதனால நான் முடிவு எடுத்துட்டேன், இனி பவித்ரா தான் இந்த வீட்டு மருமகன். இந்த முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன், நான் தெளிவா இருக்கேன். ஏங்க ஏங்க, என்ன பேசுறீங்க நீங்க? பவித்ரா சுப்பிரமணி தான் உலகம்னு இருக்கா, இவங்களுக்கு நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம பையன் பண்ண தப்புக்கு நாம பண்ற பிராயச்சித்தம். ரொம்ப நன்றி மாமா. அந்த மாதிரி நீங்களே என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, வடிவு கோவத்துல வார்த்தையை விட்டுட்டா. அவ பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நான் சொல்றேன், சுப்பிரமணி உனக்குதான். கூடிய சீக்கிரத்துல நீ எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரி எந்திரி எந்திரிமா, நல்லா இருமா. இந்த மாதிரி டைம்ல புள்ளதாச்சு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது. இனிமே எனக்கு ஒரு பொண்ணு இல்ல, உன்னையும் சேர்த்து ரெண்டு பொண்ணுங்க. உனக்கும் சுப்பிரமணிக்கும் இந்த ஊர் மெச்சுற அளவுக்கு வெகு விமர்சையா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சுப்பிரமணி போலீஸாக ட்ரை பண்றது உனக்கு தெரியும்ல. அவனோட பிசிக்கல் டெஸ்டுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. அவன் கவன சதுராம பிராக்டிஸ் பண்ணாதான் போலீஸ் ஆக முடியும். அவன் போலீஸான அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க கல்யாணத்தை தடபுடலாம் நான் நடத்தி வைக்கிறேன், சரியா? என்னங்க பேசுறீங்க நீங்க? வடிவு, ஐயோ மாமா, என்னடா இவ பிடிவாதம் பிடிக்கிறாளேன்னு நினைக்காதீங்க. என்னோட நிலைமை அப்படி, நாளைக்கு கோவில்ல வச்சு எனக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. அவரு போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணா நம்ம ரிசப்ஷன் வச்சுக்கலாம். அவசரப்படாம பொறுமையா இரு. சுப்பிரமணி போலீஸ் ஆனதும் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்திடுறேன். ஒரு மாசம் தானமா, அது குடுகுடுன்னு ஓடிடும். சரிங்க மாமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சண்முகத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் மானஸ்தன், நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு விழுந்தாலும் விழுந்துருவான். சரி மாமா, அப்பா கிட்ட இத பத்தி சொல்லல. என் பேச்ச மதிக்கிற உன்ன இந்த அப்பன் எப்பவும் உன்னை கைவிட மாட்டான். சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்திலையும் என் வீட்டு வாரிசோடையும் நீ காத்துக்கிட்டு இரு. தாம்பூல தட்டோட சண்முகத்துக்கிட்ட வந்து நான் சம்பந்தம் பேசுறேன். சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். பத்ரமா போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். வரேன் அத்தை. ஏங்க, நீங்க சுயநலனோட தான் பேசிட்டு இருக்கீங்களா? இவளுக்காக ஏங்க இறங்கி போறீங்க? டேய் போடா போடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
வடிவு, நாம இறங்கி போகலன்னா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் அவ ஒரேடியா இறக்கி விட்டுருவா. பணக்கார குடும்பத்துக்கு மருமகள் ஆகணும்னு ஒண்ணுமில்லாத சில கேஸுங்க இப்படிதான் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சூப்பரா செட்டில் ஆயிடுவாங்க. இவகிட்ட எல்லாம் சண்டை போட்டு சாதிக்க முடியாது, சமாதானமா பேசிதான் கழுத்தறுக்கணும். சண்டை போட்டா சேதாரம் நமக்கு தான். போலீஸ் கம்ப்ளைண்ட்ல அவ கர்ப்பத்தை காரணம் காட்டி இந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவா. அப்புறம் அந்த சமையல் சண்முகம் சம்பந்தி சண்முகமா சரிசமமா நிப்பான். இல்லங்க, கேவலம் நமக்கு தேவையா? ஐயோ ஐயோ, நீங்க சொன்னது கனவுல கூட வரக்கூடாதுங்க. யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. வந்த தடம் தெரியாம நான் எப்படி க்ளோஸ் பண்றேன்னு மட்டும் நீ பாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க பண்ணுங்க, எனக்கு அப்படியே தலைய வெடிச்சிரு போல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே. நிறுத்து. இவனால் தான் தேவிக்கு போட வேண்டிய நகையை தொலைச்சு அவ கல்யாணம் தண்ணிக்கு போலி நகையை போட்டுச்ச. இவனால எவ்வளவு சீரழிஞ்சோ. இவன் இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுரா. நீ ஆத்திரம் தீர அளவுக்கு அடிச்சு மண்டி உடைக்க போறது. வாசனே, ஏமாத்திட்டு இருப்பான் அவன் யாரு வேணா ஏமாத்திட்டு போறான். உங்களுக்கு என்ன, அவனா உங்க தம்பி ஏமாத்தனா? நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க?